இது வந்து இப்படி விரல் வச்சுட்டு இப்படி விரல் வச்சுட்டு பூச்சி வந்து இப்படி சேக் பண்ணி விட்டீங்கன்னா அது பாட்டு போய் கடிக்காது. ஓகே, அதாவது இப்படி வீசக்கூடாது. இப்படி நேர் மேலேருந்து கீழே இப்படி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொட்டாது. இப்போ தண்ணிக்குள்ள விட்டு பார்த்தா ஒரிஜினல் டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க சொல்றோம்ல, கண்டிப்பா பார்க்க முடியாது. தேனுடைய அறத்தை பார்க்கறது தான் ஒரே டைம் பொன்னிறம் பண்றதுங்கிறது முடியாது, தீஞ்சு போயிடும். ஸ்மோக்கர் இருந்தா போட்டிருப்போம். இந்த ஹோட்டல் தேன் இருக்காது பாருங்க சார், எடுக்கிறேன். இது லேட்டாக தான் வைக்க தேனும். ஓகே, இப்போ அது வந்து மெச்சூர்ட் ஆகாத தேனாக இருக்குது. இது வந்து தண்ணியில் போனால் கரையும். ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், தேன் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ள விட்டு பார்த்தா ஒரிஜினல் டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க சொல்கிறோம்ல, கண்டிப்பாக பார்க்க முடியாது. தேனுடைய அறத்தை பார்க்குறது தான். ஓகே, இது வந்து ஃபுல்லாக மெச்சூர்ட் ஆகாத தேன். இந்த பாட்டில் இருக்கிற தேன் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக கரையும். சரிங்களா, இப்போ இது வந்து இப்படி விரல் வச்சுட்டு இப்படி விரல் வச்சுட்டு பூச்சி வந்து இப்படி சேக் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு போய் கடிக்காது. ஓகே, அதாவது இப்படி வீசக்கூடாது. இப்படி நேர் மேலேருந்து கீழே இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொட்டாது. இந்த செவத்தில் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணால் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நேர் மேலேருந்து கீழே தள்ளினீங்கன்னா அது உங்களை வந்து தாக்காது எப்பவுமே. இது வந்து ஃபுல்லாக மெச்சூர்டான கனி இருக்குது. உங்களுக்கு வந்து அதை கடைசியாக காட்டுறேன். இங்கே எல்லாப்பட்டியும் எங்கள் வீட்டில் வச்சு தான் ஓப்பன் பண்ணிங்களா? இவ்வளோ இல்லைங்க, இங்கே இது காட்டுறதுக்காக வச்சிருக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே, இந்த கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா தேன் வந்து இந்த மெச்சூர்ட் ஆகாமல் இருக்குது. தெரியுங்களா, எப்போவுமே இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சென்ட்ரலில் ஃபுல் ஸ்டோர் பண்ணிட்டு அப்போ தான் லாஸ்ட்டுக்கு வரும். இது தேனினுடைய இயற்கை. இப்போ இந்த மாதிரி கை இங்கே வைக்கணும், இல்லைன்னா இந்த கட்டை வந்து உடச்சிக்கும். இப்போ மேலேருந்து கீழ் நோக்கி இது பண்ணிங்கன்னா தேனி வந்து நம்ம கொட்டாது, நம்மளை வட்டமட்டே இருக்கும். ஆனால் கொட்டாது. ஆஹா, கொட்டாது. நான் நின்றுட்டு போனால் ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணிக்குவோம்.
இது வந்து கத்தியில சீவணுங்கிறது இல்லை பார்த்தீங்களா தெரியும் நல்லா மெச்சூர்ட் ஆகாது ஹனி இது வந்து கீழே நம்ம தேன்பூச்சிக்கு ட்ரைனிங் கொடுத்த பார்ட்டு நேராக அடை கட்டணுங்கிறதுக்காக பழைய அடையை கட் பண்ணி கொடுத்தது தெரியுதுங்களா இது வந்து இந்த மூடி போட்ட பார்ட்டில் இருக்கிறது மெச்சூர்டான தேன் இதில் வந்து மிஷினில் வச்சு கை வந்து இந்த கைங்கள் கொடுக்கணும் அதோட மெதுவாக சுத்தினா போ தேன் வந்து கீழே இருக்கிற குப்பை இல்லாது தேன் மிளகு பூசி இருக்கிறது வந்து உங்களுக்கு அதில் டஸ்ட் ஆன மாதிரி தெரியும் உள்ள அந்த மெஷினில் ஏன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து வேற வந்து துரு பிடிச்சிக்கும் அதுக்காக தேன் மிளகு வந்து ஊற்றி கொடுப்பாங்க இருக்கான் வந்து அந்த திருப்பி வைக்கணும் ஏன்னா அப்பா இப்போ பாதி எடுத்துருந்தோம் தேன் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் ஆயிடுச்சு இது எம்டியான மாதிரி எம்டி ஓகே இப்போ இதை வச்சு மெச்சூர்ட் ஆகாத தேனை வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் எது இதை வச்சு இது வந்து நம்ம அடி உள்ளே வச்சுருவோம் அப்படியே அவ்வளோதே இப்போ வந்து இது மெச்சூர்ட் ஆகாத தேன் இது தண்ணிக்குள்ள போச்சுன்னா கரையும் தேனிக்கு வந்து உட்கார இடம் வேணும் டிஸ்டர்பா இருக்கும் அப்ப இந்த ரெண்டு தேன் எடுத்துட்டோமா இதை கொண்டு வச்சுட்டோமா இதில் செட் பண்ணிட்டு கொண்டு வந்து அப்ப நம்ம அதில் எடுத்து ஈஸியா வச்சுக்கலாம் அப்ப பாருங்க இதை வைக்கணுங்க இன்னொன்று எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சிடறேன் சரிங்களா எவ்வளோ தேன் ஃபுல்லாக இருக்குது தெரியுதுங்களா அட வழியா இதெல்லாம் ஃபுல்லாக மெச்சூர்டான தேன் ஓகே இது மூடி போட்டு இப்போ இதை வந்து இப்போ நீங்கள் எடுக்கிறதா அந்த பூச்சியெல்லாம் வெளியில் தள்ளி விட்டு தான் எடுக்கும் பூச்சி தள்ளுற பாருங்க எதுவும் கொட்டாது யாரும் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கிடையாது இந்த அடை வந்து நேர் மேலே கீழே இப்படித்தான் போய் வரணும் கையும் அப்படி இப்படி இப்படி போய் வந்தால் கொட்டாது இப்படின்னு ஓரணின்னு பட்டு பட்டு போயிடும் இந்த தேனுடைய இயற்கை அதுதான் சொன்னேன் அது என்ன செய்யுது அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சோம்னு நம்மளை ஒன்றும் பண்ணாது இல்லை இரு மஞ்சள் அதை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து இதை கத்தியில் சீவி இப்போ நாங்கள் கமர்ஷியலாக பண்ணுறது என்ன இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்கிட்ட ஒரு பக்கமுடைய வச்சுப்பாங்க கொஞ்சம் தூரம் இப்போ என் வீடாட்டம் அப்போ இந்த தேனி அங்கே போகாதுல்ல அப்போ வந்து பொறுமையாக சுற்றி எடுத்து மறுபடியும் கொண்டு வந்து பிரேமம் வச்சுப்பாங்க சரிங்களா வச்சாச்சா நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கு பாருங்க தூக்கும் போது பயங்கர வெயிட் அப்போ இதுக்கு நான் எந்த சட்டம் தண்ணி இது வரைக்கும் கொடுத்து கிட்டத்தட்ட இது 4-5 வருஷமா இந்த இடத்துலயே இருக்கு டவுனுக்குள்ள ஓகே என்ன நான் செய்வேன்னா தேன் எடுத்துட்டு இப்போ அந்த தேன் எடுக்கிற மிஷின் இந்த தட்டத்தில் அப்படியே வச்சிருக்கணும் அதில் ஒட்டிட்டு இருக்கிறத வந்து அதே செட் பண்ணி எடுத்துக்கோ தேன் எடுக்கிற மிஷினை கழுவுனா துரு பிடிச்சிக்கும் கழுவக்கூடாது அதுக்கு வச்சுட்டோம்னா அதை செக் பண்ணி எடுத்து சுத்தமாக இருக்கும் துணி போட்டு முடி வச்சுக்கலாம் ஜீரோ வேஸ்ட் இன்னொன்று எடுக்கலாம்
நீ வந்து கத்தியில் செய்வோம். இதுதான் வேலையே தேன் எடுக்கிறதுல. சீவி எடுக்கணும் சார். இதில் வந்து இப்போ சீவர் வந்து வேலையை கட்டி வந்து சாப்பிட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க கத்தியாக இருக்கணும், தீட்டி வைக்கணும். அந்த கத்தியில் வந்து சீவனிங்கன்னா உடனே வந்து தேன், இல்லைன்னா தெர்மோகோல் கத்தி வச்சுக்கணும். புரியுதுங்களா? தேன் வந்து வெளியில் வராது. இந்த கத்தி வந்து கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடியது, கமர்ஷியலுக்கு பயன்படுத்த முடியாது. அதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி இது. டிடி வச்சுருந்தோம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்னொரு கத்தி இருக்கும். பெரிய கத்தி ரெண்டு வச்சுருந்தீங்க, கீழே கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கீங்களா? தெரியுதுங்களா? சொல்லுறேன் சரிங்களா? இது வந்து ஆர்வஸ்ட் தயாராயிடுது. இன்னொன்று வைக்கலாம், இருக்கு தனித்தனியாக வச்சோம்னா அடைய உடஞ்சிடும், வெயிட் பேலன்ஸ் இல்லாமல். சரிங்களா? அதுதான் அந்த கேரளா டையா, அதில் வந்து நாலு வைக்கலாம். நாம அதுல எப்படி ஒண்ணு வேணாலும் வச்சு சுத்தலாம், அடைய உடையாது. அதுல இந்த படத்துல காட்டுறாங்க தேன் எடுக்க போறதுக்கு முன்னாடி பெரிய க்ளோஸ் அது இதுன்னு போட்டு பிரச்சனை. யார் இருந்தாலும் சார், இது வளர்த்து வரவங்களுக்கு நான் அத்தை சொல்றேன், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க. இன்றைக்கி கொண்டே வீட்டில் வச்சுக்கோ வந்துட்டு அறுக்கிறது, பெட்டியவே தூக்கிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் லாஸ். அப்புறம் அடையவே வெட்டி சாப்பிடுவாங்க, இது எடுக்கிறதுக்கு முடப்பட்டு. அப்புறம் அது வரைக்கும் பூச்சி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வருஷம் 10,000 உங்களுக்கு கையில காசு.
மெதுவா சுத்தி தேன் வருதுங்க. திருப்பி சுத்து பாரு, திருப்பி வச்சு வராது, கொஞ்சம் கொஞ்சம் வரட்டும் பாதி மட்டும். கொஞ்சம் நமக்கு வெயிட் குறைச்சிருந்தா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வந்துருக்கு, பாதி வந்துருக்குமா? அப்புறம் விசைய சுத்திக்கணும், நீ வந்து மெதுவா சுத்தி அப்படியே அதை வேகப்படுத்திக்கணும். அவன் வடைய உடையாதுங்க சார், அதுதான். ஆமா, வடை சொல்றவங்க எப்படி சார் கடையில போடுறவங்க? பாதி வேக்கடை எடுத்தா வச்சுக்கலாம், சூடானதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போட்டு சுடுவோம். அந்த பொன்னிறத்துலயே இருக்கும், ஒரே டைம் பொன்னிறம் பண்றதுங்கிறது முடியாது, தீஞ்சு போயிருக்கும். கையில கொடுத்து தூக்கி பார்த்து சொல்லுங்க. வெயிட் குறைஞ்ச சார், ஒரு மாசம் கழிச்சு தேவை எடுத்துக்கலாம், எதுவும் பண்ண மாட்டேன். இவ்வளவுதான் சார் வேலை, தெரியல தெரியல. இப்ப என்ன ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இதை ஓபன் பண்ணி எடுத்து, ஒரு மாசம் கழிச்சு தேன் வந்துடும். நீல தேன் வர சீசன், இது வந்து பிரீமியம் குவாலிட்டியை வைக்கலாம். இப்படியே ராகனியும் எடுத்து, இது வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டியாக போட்டுக்கலாம். கால் கிலோ பாட்டிலில் போட்டு 250 ரூபா ஒரு கிலோ. ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே ஊற்றலாம், அப்படி ஊற்ற காசு வச்சு அந்த தேன் எடுத்தோம்ல ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா, அதை வந்து எடுக்காம விட்டு மெதுவாக சுத்தோன்னே ஒன்று மட்டும் இருக்குது, பேலன்ஸ் பார்க்க கிடைக்காது, ரேட்டு வந்து இதே ராணி உருவாகணும் கீழே தொங்கிட்டு வச்சிருக்கோம். இது முட்டையில இருந்து வெளியே வரக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இதுல ஆண்பூச்சி உருவமா பெண் பூச்சி. இப்ப இதுல வந்து ஆண்பூச்சி நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது, அப்படின்னா தேன்பூச்சி வந்து கூட்டம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு 2 மாசம் 3 மாசத்துல இதுல இருந்து இன்னொரு செட்டு பிரிச்சு அனுப்பிச்சிருக்கும், இன்னொரு கூட பிரிச்சு இதை அனுப்பு, புதுராணி உருவாக்கி வெளியில போய் தங்கிக்கிங்க, எங்கேயே போச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாம வந்து பெட்டியை எடுத்து, காலி பெட்டியை எடுத்து வச்சிருந்து அதுல 2 பிரேம் எடுத்து வச்சு 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வச்சுன்னா அதே ராணி உருவாகி அங்க ப்ரொடக்ஷன் ஆகி, அப்புறம் அங்க ஒரு 21 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க முட்டை வச்சிரு அந்த புதுராணி. இப்ப 21 நாள் முடிஞ்சு 22வது நாள்ல இருந்து எப்ப வேணாலும் நம்ம இந்த கிட்ட பக்கத்துல ஒரு 5 அடி கொண்டு வச்சுக்கலாம். புதுராணி உருவாக்காது. இப்ப வந்து இந்த அடைக்குமே இந்த உள்பக்கம் இருக்கிற அடைக்கு வித்தியாசம் இருக்கு நிறைய, இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்காது. ராணி வந்து அதிகமா வந்து இங்க வெளியில இந்த பக்கம் வராது, இந்த கடைசிக்கு வராது. இந்த பாக்ஸ் சைடு அப்படியே பார்த்துட்டே இருங்க, அடுத்த பிரேம் காப்பி. சயின்டிபிக்கா நம்ம சொன்னோம் சார், எந்த விவசாயம் புரிஞ்சுக்கிறதா? சயின்டிஸ்ட் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட்ல புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா நம்ம விவசாயி வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க, வெங்காயம் சம்பாதிக்கிறோம், அங்கதான் தப்பு பண்றாங்க. இப்போ இதுல பாருங்க சார், எவ்வளவு தேன் பூராமே விளைக்கிற தேனி உருவாகுது. இதுல வந்து இருக்குதான், இது என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன், 21 நாளைக்கு இருக்கா இது வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே,
இந்த பெட்டியினுடைய ஓரம் வந்து உள்ள போயிடுச்சு, உள்ள அந்த ஃப்ரேம் இங்க வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்ப வேலைக்கார தேனி அந்த இதுக்கும் போய் வேலைக்கார தேனி அங்கேயே முட்டை வைக்கி. இந்த இல்ல வேலைக்கார தேனி வந்து அதை கிளீன் பண்ணி கொடுத்து ராணி வந்து முட்டை வைக்கி. 21 நாளைக்கு ஒரு கதை ஒரு பேட்ச் தேன் பூச்சி பறந்து வருது. இப்ப 21 நாள்ல இருந்து 30 நாளைக்கு ஒருக்க நம்ம இதை பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா இந்த தேன் பூச்சி கூட்டம் வந்து கூட்டம் குறையவே குறையாது, பாப்புலேஷன் குறையாது, கீழே வந்து மெழுகந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகிக்குது, மெழுகந்து பூச்சி உற்பத்தி கம்மியா இருக்காங்க, அதிகமாக அதிகமாக மெழுகு பூச்சி தொல்லை இருக்காது, தொல்லை இருக்காது. இன்னொன்னு என்னன்னா பூச்சி அதிகமாக அதிகமாக தேன் நம்மளுக்கு கிடைக்கும். பூச்சி தான் நம்மளுக்கு மெயின், நமக்கு தேவை பூவு எடுக்கிறது அது எங்கேயோ போய் பறந்து எடுத்துட்டு வந்து தேனை கொண்டு வந்துடும். அது நம்மளோட அதுக்குண்டான தாவரத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம், அல்லது ஏதோ நான் அதை நம்ம முயற்சி பண்ணி எடுக்கும். சரிங்களா? 90 to 100 days 3 months டைம்ல இங்க இருக்கிறவங்க எந்த அடையும் ஆகாதுன்னு தோணுதோ மனசுக்கு அதை வெட்டி அக்கட வீசிடுவோம். இந்த ரெண்டு வேலை மட்டும் செஞ்சின போது தேன் வச்சு மாத்திரம் அப்புறமே சக்சஸ். உங்களுக்கு ரெண்டு வேலை மட்டும் செய்ய மாட்டேங்க, நானே செய்யறதுக்கு சொல்ல டைம் இப்ப என்ன பண்ணணும்னா இது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இந்த பக்கம் வச்சு வச்சுட்டோம்னா தேன் எடுக்கும்பொழுது அந்த ஒரு மேன் பவர் 20 பேட்டி சொன்னாங்கல்ல, ஒரு சப்போர்ட் ஆள் இருந்ததுன்னா இப்ப தேன் அவங்க எடுத்தாங்களா, இந்த மெயின்டெனன்ஸ் வேலை முடிஞ்சுதா, அப்ப தேன் பெட்டிக்கிட்டு வர வேலை முடிச்சா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தேன் எடுக்கிற போது வந்தா போகுது, மெயின்டெனன்ஸ் வேலை இல்லை தனியா.